उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः उपघ्नवृक्षस्य परोक्षभावात् उपेत्य पृथिवीं सुचिरं लुटन्त्याः नक्तं चरस्त्रीमुखकर्षितायाः सीतालतायाः त्रिजटा जटाभूत् அந்த இடத்துல வந்து த்ரிஜட்டை வந்து ஒரு ஹோப்பு கொடுக்குறா இவளுக்கு சீதைக்கு. கவலைப்படாத, ஏன்னா ராவணன் வந்து அழியறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு ஆசையை கொடுக்குறா அவளுக்கு. அதனால வந்து ஒரு ஒரு கொடி வந்து ஆலம்பன விருட்சம் இல்லாத கீழே புரண்டு இருந்ததுன்னா அதுக்கு திடீர்னு ஒரு ஆலம்பனம் கிடைச்ச மாதிரி இருந்தது சீதைக்கு இந்த த்ரிஜட்டா வந்து இந்த சொன்ன வார்த்தை. சுத்து சீதா லதாயாக த்ரிஜட்டா ஜட்டா பூத் அப்படிங்கிறது முடிச்சோம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறதுல முடிச்சோம். அனுபேக்ஷணீயா தபஸ்வினி நீதிம் அமுஞ்சதி இதி சிந்தாம் பரிக்ருஹ்ய நேதியான் அஸ்யாஹ பபூவ. இந்த பெண்ணை இப்போ வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஹனுமான் வந்தாராம். ஏன்னா ததனந்தரம் அந்த த்ரிஜட்டா வந்து ஒரு ஒரு ஊக்குவித்தத்துக்கு அப்புறமும் சீதை வந்து தேக தியாகம் பண்ணணும்னுட்டு ஆசைப்படுறா. ஆத்ம தியாகாய என்னதான் வந்து ராவணன் அழிய போறாங்கிற வந்து ஒரு சொப்னமா வந்து சொன்னா கூட எனக்கு ஐ டோன்ட் சி அ பாசிபிலிட்டி. ராமன் இத்தனை நாள் வரலங்கிறச்சே எப்படி இப்பேற்பட்ட ஒரு சமுத்திரத்தை தாண்டி இத்தனை ராட்சசாவளை கொன்னுட்டு ராமனால வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணிட்டு போக முடியும், எப்போ வருவானோ தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு வந்து ஷீ லூசஸ் ஹோப். ஆத்ம தியாகாய அந்த ஒரு மரத்துல வந்து ஒரு தன்னுடைய உத்திரியத்தினால அவ கட்டிண்டு இது பண்ணணும்னு பார்ப்போம், உயிரை மாச்சுக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஆத்ம தியாகாய ஸ்பிருகயந்தியாம் தன்னை வந்து தியாகம் பண்ணணும், அதாவது தான் செத்து போகணும்னுட்டு ஆசைப்பட்டு இருக்கிறவளான அந்த மைதில்யாம் மைதிலி சீதை அப்படி இருக்கும் பொழுது சத்யாம் சதிசப்தமி அந்த இடத்துல. ஸோ மாருதிஹி இயம் அனுபேக்ஷணியா அந்த சமயத்துல மாருதிஹி நம்ம ஆஞ்சநேய சுவாமி தபஸ்வினி இயம் தபஸ்வினிங்கிறச்சே ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு வருத்தத்தக்க ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவள்னு அர்த்தம், சோச்சியான்னு அர்த்தம். இதுக்கு மேல இவளை நம்ம வந்து அனுபேக்ஷணியா இவளை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அனாதரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிச்சுண்டு உபேக்ஷானா வந்து ஒதுக்கிறது அனுபேக்ஷனா அனுபேக்ஷணியா ஒதுக்க கூடாதது. ஸோ ஷி ஷுட் நாட் பி இக்னோர்ட் பை மீ அப்படின்னு தீர்மானம் பண்ணி நீதிம் அமுஞ்சதி இதி சிந்தாம் பரிக்ருஹ்ய அந்த நீதிம் அமுஞ்சந்தினா நீதியை விடாத இருக்கக்கூடிய எப்பவுமே நியதியை வந்து தாண்டாம நீதி பிரகாரமாக பண்ணக்கூடிய இந்த சீதையே இந்த மாதிரி ஆத்ம தியாகம் பண்ணணும்னு ஒரு ஒரு தீர்மானம் பண்றச்சே அட் திஸ் பாயிண்ட் ஷி ஷுட் நாட் பி இக்னோர்டுன்னு சொல்லி அவர் இறங்குறார். இது சிந்தாம் பரிக்ருஹ்ய அப்படின்னு நினைச்சுண்டு அஸ்யாக நேதியான் பபூவ அவளுக்கு ஏற்கனவே பக்கத்துல தான் இருந்தார் நேதியானுங்கிறச்ச இன்னும் கிட்டக்க நெருங்கினார்னு அர்த்தம். புரியுறதா அது? ஓகே, நேதியானுங்கிறது அந்த ஈயசுன் பிரத்யம் வரும், இந்த தரப்புக்கு பதிலா வரக்கூடிய ஒரு இது, அதனால சட்டுன்னு பார்த்தேன் அது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சுந்தர தரகா சொல்றோம் அந்திகரஹாங்கிறது தரப் தமப்பு பிரத்யம் வருது, அதுக்கு பதில வந்து ஈயான் ஈயசு அந்த இஷ்ட இஷ்டன் அண்ட் ஈயன் பிரத்யம் வரலாம். அதுல வந்து தரப் தம பிரத்யோ இவ இஷ்டன் பிரத்யோ அதிசயார்த்தகோ. ஈயசுன்னுங்கிறது வந்து தரப்பு, இஷ்டன்னுங்கிறது தமப்பு. இதுல வந்து நம்ம
நான் பல தடவை பார்த்தது என்னன்னா, பிரேயஹா பிரேயான் பிரேஷ்டஹா ஸ்ரேயான் ஸ்ரேஷ்டஹா, இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். வேறஸ் இந்த நேதியான் நேதிஷ்டஹாங்கிறது வந்து சட்டுன்னு காவியத்தில் வந்து இட்டு நிறையா காவியங்கள் படித்தா தான் இந்த மாதிரி யூசேஜஸ் தெரியும் நமக்கு. நேதியான்னு சமீபத்தரம்னு அர்த்தம். இன்னும் பக்கத்தில் வந்து நின்னார் அஸ்யாஹா, இந்த ஜானகியினுடைய சீதையினுடைய இன்னும் பக்கத்தில் பபுவை வந்து இருந்தார். அது கிட்ட அதாவது மேலே அந்த சிம்ஷபா விருட்சத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தார். இவ உற்ற போறாளே அப்படின்னுட்டு இன்னும் அவள் காது பட எங்க உட்காந்துட்டு நம்ம அவளுக்கு வந்து ஒரு விசுவாசத்தை கொடுக்கலாங்கிற மாதிரி இன்னும் கிட்டக்க நெருங்கினார். ரைட்டா, ஸ்லோகம் படிங்க. ஓதி நேதியானோட ரூட் வேர்ட் அந்திக. அந்திக சாதயோகோ நேத சாதங்கிறது ஆதேசம் வரும். அந்திக்கங்கிற வேர்டுக்கு வந்து நேதங்கிற வேர்டு ஆதேசமா வரும். அந்த ஈயன் பிரத்தியம் வரைச்சு, இயசுன் அண்ட் இஷ்டன் பிரத்தியம் பறிச்சு. ஓகே, ஆ அந்திகம்னா பக்கத்துல சமீபம் அந்திகம். ஓகே, ஆ தேவ்யா தசானன வச்சோமய வஜ்ர தீர்ண கர்ணாந்தர பிரணவீரோபன மதூனி வரும். நிஷிஞ்சதி, அதுக்கு வந்து நம்ம லங்லகாரம் போடுறச்சே நியஷிஞ்சத்னு வந்துடும். தேவ்யா தசானன வச்சோமய வஜ்ரதீர்ண கர்ணாந்தர விரண விரோபண பேஷஜானி. அந்த தேவி அதாவது சீதையினுடைய காதுக்கு, காது வந்து சீதையினுடைய காது எப்படி இருக்குன்னா, இப்போ அப்படியே தசானன ராவணனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு வஜ்ர தீர்ண ஒரு இடி போல இருக்கக்கூடிய காதுக்கு ரணமா ஆக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்னால அப்படியே புண்பட்ட காதுகளுக்கு ராமனை பத்தி கீர்த்தனம்ங்கிற ஒரு தேனா வந்து பொழிஞ்சாராம் அவர் அவளுடைய காதுல. அது அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். எதுக்காகன்னா விசிரம்பண அர்த்தம். நேரம் ஆரம்பிக்கிறச்சே என்ன நான் தான் ஹனுமான் அப்படின்னு ஆரம்பிச்சா பயந்து ஓடி போயிடுவோவ இல்லையா. முதல்ல ஒரு ஒரு கிட்ட அணுகிறதுக்கு உண்டான ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சில விஷயங்களை பண்ணணும். அது என்னன்னு பார்த்தார். ராமனை பத்தி நம்ம வந்து கீர்த்தனம் பண்ணோம்னா உடனே ஒரு ஒரு நம்பிக்கை வரும் சீதைக்கு அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். ஏன்னா தேவ்யாகா தேவ்யாகா மதூனி சனைஹி நியசிஞ்சது தேவ்யாக விசிரம்பணார்த்தம். மெயின் வந்து என்னன்னா தேவ்யாக விசிரம்பணார்த்தம், சீதையக்கு வந்து ஒரு விசுவாசம் ஏற்படுத்துவதற்காக இவர் என்ன பண்ணார்னா, சனைஹி மெதுவாக இது அந்த அது பேர் என்ன, காதுல வந்து மதூனி நியசிஞ்சது அயம் ஹனுமான். அந்த அயம் எங்க இருக்குன்னா விசிரம்பணார்த்தம் அயம் அன்வய சங்கதானிங்கிற இடத்துல அயம்ங்கிறது இருக்கு. அதுதான் நம்ம சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஹனுமான் அயம் ஆஞ்சநேயர் தேவ்யாக விசிரம்பணார்த்தம் சீதைக்கு ஒரு விசுவாசத்தை ஊட்டுவதற்காக சனைஹி மெதுவாக என்ன மதுனி நெசிஞ்சது ஒரு ஒரு தேன் துளிகளை வந்து அப்படியே தெளித்தார் அவர் கேட்கும்படியாக செய்தார். ரைட்டா, இந்த இந்த தேன் துளிகள் வந்து என்ன, ராம அபிகீர்த்தனானி மதுனி, ராமனை குறித்து ஆர் ராமனை போற்றுவது ராம அபிகீர்த்தனம், ராமனை போற்றுவது ஆர் ராமனை பத்தி ஒரு ராமனுடைய புகழை பத்தி பேசுறதுங்கிறது இருக்கே அந்த கீர்த்தனத்தை வந்து அதுதான் மது இல்லையா, ரூபகாலங்காரம் அதுதான் மது. அந்த மது தேன் துளிகளை காதில் ஷனேகி மெதுவாக நெசிஞ்சது அப்படியே ஊத்தினாரா காதுல. இப்போ இந்த மதுனிங்கிறதுக்கு தான் வந்து அடுத்த ரெண்டு அட்ஜெக்டிவும் வருது.
சரியா, ராம அபிகீர்த்தன மதூனிங்கிறச்சே அன்வய சங்கதானி ராம அபிகீர்த்தன மதூனி. வெறும் ராமனை பத்தி போட்டுறது மாத்திரம் இல்ல, அந்த என்டையர் சூரிய வம்சத்தையே சொல்றார். அன்வய சங்கதானி, அந்த ரகுகுலத்து ரகுகுலம் அல்லது சூரிய வம்சத்தை வம்சத்திற்கு சம்பந்தமான அத்தனை பேரையும் ஆரம்பிச்சு அவர் சொல்றார். எல்லாரையும் பத்தி ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்றார் அவர், ரைட்டா? சோ தசரதனுடைய ஒரு அந்த அன்வயங்கிறச்சே வம்ச சம்பந்தமான சங்கதானி சம்பந்தமான ராம அபிகீர்த்தன மதுனி, ராமனை போற்றுதல் என்கிற தேந்துளிகள். இப்போ இந்த தேன்துளி எது போல இருக்குன்னா, தசானன ராவணன், ராவணனுடைய வச்சோமய வஜ்ர, வச்சோமய வச்சகா வார்த்தைகள், வாக்ரூபமான வச்சோமய வஜ்ரம். பல அர்த்தத்துல வந்து அந்த மயட்டு பிரத்தியம் போடலாம். இங்க வந்து வச்சோ ரூபமான வாக்ரூபமான அந்த வஜ்ராயுதம் போல் இருக்கக்கூடிய தீர்ண, அதனால் அந்த வஜ்ராயுதத்தினால அப்படியே வெட்டப்பட்ட ஒரு காது, உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லிட்டே இருந்தான்னு அப்படியே காது புண்படுற அளவுக்கு பேசுறாங்கிறோமோ இல்லையோ, காது அப்படியே ரணமா எடுத்துங்கிறோமோ இல்லையோ, அது அப்படியே சொல்றீங்க. தசானன வச்சோமய ராவணனுடைய வாக்ரூபமான வஜ்ர வஜ்ராயுதம், அதனால் தீர்ண அடிக்கப்பட்ட கர்ணாந்தர உட்காதுகளில் இருக்கக்கூடிய விரணம் புண்ணு, அந்த புண்ணை போக்குவதற்காக உண்டான ஒரு ஓஷதி மாதிரி இருக்கு இந்த ராமனுடைய கீர்த்தனம். இத்தனை நாள் வரைக்கும் ராவணன் சொன்ன கடுமையான வார்த்தைகள்னால அப்படியே உள்காது வரையில் புண்பட்டு இருக்கக்கூடிய அவளுடைய காதுக்கு அப்படியே இனிமையா தேன் இது சுரந்த மாதிரி இருந்துதான். இந்த ராமனை பத்தி அவன் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே ஹனுமான், ஹனி டு ஒன்ஸ் இயர்ஸ்ங்களுமா இல்லையா, அந்த இங்கிலீஷ்ல அந்த அதே அந்த அந்த லிட்ரல் ஃப்ரேஸ வந்து அவர் வந்து எவ்வளவு அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். சோ தேவ்யாக இப்படி வருவோம், அயம் இந்த ஹனுமான் தேவ்யாக விசிரம்பணார்த்தம் சீதைக்கு விசுவாசத்தை ஊட்டுவதற்காக சனைஹி மெதுவாக தசானன வச்சோமய வஜ்ர ராவணனுடைய வாக்ரூபமான இடி ஆர் அல்லது வஜ்ராயுதம், அதனால் தீர்ண கர்ணாந்தர அடிக்கப்பட்ட உள்காதுகளின் விரண விரோபண புண்ணை போக்கும், விரணம்னா புண்ணு, அதை விரோபண போக்குவது போக்குவது போக்குவதற்கு உண்டான பேஷஜானி மருந்துகளாக இருக்கும் என்னது அன்வய சங்கதானி வம்சத்தின் சம்பந்தமான ராம அபிகீர்த்தன மதுனி ராமனை போற்றுதல் என்கிற தேன்துளிகள் அதை நியசிஞ்சது. அப்படியே ஒரு தெளிச்சர் இல்லைன்னா கேட்கும் கேட்குவித்தார் இல்லையா, கேட்கும்படியாக செய்தார், அதுதானே? அதனால தானே நேதியான் பபுவன் போட்டார் முதல்லயே. எதுக்காக கிட்ட வந்து சொல்றாரு, எல்லாருக்கும் ராமனை பத்தி பேசுற மாதிரி இருந்ததுன்னா ராட்சசிகள்லாம் அலர்ட் ஆயிடுவாளோ இல்லையோ, இது யாரா இதுன்னு. அதனால அவளுக்கு காதுல கேட்கறதுக்குக்காக அப்படி கிட்டக்க வந்தாரா இல்ல இல்லைன்னா, கிட்டக்க வந்தாருங்கிறது ஒரு ஒரு வார்த்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே அந்த இடத்துல, எதுக்காக சொல்ற? அந்த காதுபட அவ காதுபட மாத்திரம் கேட்கணுங்கிறதுக்காக அப்படி கிட்ட நெருங்கி வந்து அனுமான் சொன்னாராம். அவளுக்கு விசுவாசம் வரணும், அதனால அப்படி போய் மெதுவா சொன்னாராம். வார்த்தைகள் போடுறதே ரொம்ப இதுக்குதான் ஔச்சித்யம்னு பேரு, ஒரு ஒரு லட்சணம் அது காவியத்திற்கு. அந்த உச்சிதமான பதங்களை போடுவது, எந்த ஒரு பதமும் அங்க வந்து வியர்த்தமா ஆகக்கூடாது, அதான் பாயிண்ட். அன்வயங்கிறச்சு வம்சம்னு அர்த்தம், அன்வயஹா அப்படின்னா ரகுன்வயஹா ரகு அன்வயஹா ஆர் இது சூரிய அன்வயஹா அப்படிங்கிறச்சே வம்சம்னு பேரு அன்வயஹான. அந்த அன்வயேன சங்கதானி, அந்த வம்சத்தோட
சேர்ந்து இருக்கக்கூடிய ராம அபிகீர்த்தனம்னு அங்க சேர்த்துக்கணும். ஸோ வம்சத்தோட சேர்ந்து இருக்கணும்னா என்ன, வம்ச பிரசம்ச பூர்வகமா அது இருக்கு. அந்த என்டையர் வம்சத்தை பிரசம்ச பண்ணி ஆரம்பிச்சு நேர ராமன் சொல்றதுக்கு பதில சூரிய வம்சத்துல இருந்து தசரதரை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் அந்த தசரதருக்கு அப்பேற்பட்ட ஒரு புள்ள நாலு பேர் இருந்தாமே எல்லாம் வம்சாவளியை சொல்லி சொல்றதுங்கிறது அன்வய சங்கதானி வம்சத்திற்கு சம்பந்தமான. நம்ம யூஸ்வலா அன்வய அந்த அன்வயம் நினைச்சிட்டு அன்வயன தொடர்ச்சி இல்லையா, ஒரு ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு ப்ரோசாடருக்கு அன்வயான்னு சொல்லுவோம். கரெக்ட் தான், அது என்ன கரெக்டான ஆர்டருங்கிறது தானே. இங்க வந்து அன்வயங்கிறது அந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய ராஜாக்களை வரிசையா சொல்றது வம்சான்னு எடுத்துக்கிறோம். தனந்தரம் சமந்தாத் பிரசாரித்த நயனா ஜனகதனையா தஸ்யாம் சாக்காயாம் சாக்கா மிருகாம் உத்வீக்ஷ்ய துஸ்வப்ன புத்தியா சகித ஹிருதயா ச லக்ஷ்ய ச லக்ஷ்மணாய லக்ஷ்மணாய ச லக்ஷ்மணாய ராமாய பர்த்ரே பத்ரம் ஆசம்ச மானா ஜனம் இமம் துர துராபஸ்வாபம் ஸ்வப்னஹ கதம் ஆப்னுயாத் இதி விசிந்திய மாயையா சமாயாத நேர் ரிதபதி புத்யா தஸ்மாத் மாருத புத்ராத் தத்ராச. நைருத இதி புத்தியான்னு இருக்கு, அதை பார்ப்போம். ஸோ ததனந்தரம், ததனந்தரம் அப்படிங்கிறச்சே ராமனுடைய சங்கீர்த்தனத்தை பண்ணத்துக்கு அப்புறம் ஜனக தனையா இந்த சீதை சமந்தாத்து எல்லா சுற்றிலும் எல்லா திக்குகளிலும் பிரசாரித்த நயனா தன்னுடைய கண் பார்வையை செலுத்தி எங்கேந்திரா இது வருது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் அவ பார்க்கறா. பார்த்துட்டு தஸ்யாம் ஷாக்காயாம் ஷாக்கா மிருகம் உத்வீக்ஷ்ய தஸ்யாம் ஷாக்காயாம் அந்த தஸ்யாமுங்கிறச்சு சிம்ஷுபா விரக்ஷஸ்ய இல்லையா, அந்த சிம்ஷுபா இல்ல தஸ்யாமுங்கிறச்சு அங்க பக்கத்துல இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், அதுதான் பெட்டர். ஏன்னா சிம்ஷுபா விரக்ஷம்னா அவங்களுக்கு வந்து அங்க ஸ்திரீலிங்கம் வராது. ஸோ தஸ்யாம் ஷாக்காயாம் அந்த கிளையில், அப்ப எந்த கிளையில் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கிற அந்த கிளையில் ஷாக்கா மிருகம் உத்வீக்ஷ்ய ஷாக்கா மிருகம்னா கிளையில வசிக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படிங்கிறச்சே வானரம்ங்கிறதுக்காக. ஸோ ஷாக்கா மிருகம் உத்வீக்ஷ்ய வானரத்தை அந்த குரங்கை பார்த்துட்டு துஸ்வப்ன புத்தியா சகித ஹிருதயா துஸ்வப்ன புத்தியா தனக்கு கெட்ட சொப்னம் வந்துருத்தோ அப்படிங்கிற ஒரு நினைப்புல ஒரு பிராந்தியில சகித ஹிருதயா பயந்தவளாக, சகித பயந்த ஒரு ஹிருதயத்துடன் கூடினவள். ஏன் பயப்படணும், ஏன்னா நமக்கு வந்து சொப்பனத்துல குரங்க பார்த்தா அது வந்து ஒரு கெடுதல் நடக்க போறது, ஒரு அசுப சூச்சகம், அது பேட் ஓமன் அப்படிங்கிறதுனால சாஸ்திர சித்தம்னு போட்டிருக்காருங்க. ஸ்வப்னோ ராமாயணத்திலேருந்து கொட்டேஷன் கொடுக்குறார், ஸ்வப்னோ மயாயம் விகிருத்தோத்ய திருஷ்டா சாகாமிருக சாஸ்திரகணைர் நிஷித்தகாங்கிறார். சாஸ்திரம் படித்தவாழ்னால நிஷித்தம் பண்ணப்பட்ட ஒரு சாகாமிருகா வானரத்தை சொப்னத்தில் பார்த்துருக்கேன். இந்த ஸ்வப்னம் வானரத்தில் சாரி சொப்னத்தில் வானரத்தை பார்க்கறதுங்கிறது சாஸ்திரத்தினால நிஷித்தமான ஒரு விஷயம் அது. அப்படின்னா அசுபத்தை காமிக்கிறதுன்னு அர்த்தம். அசுபம்னு இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, லக்ஷ்மணனோட சேர்ந்து ராமன் நன்னா இருக்கணும் அப்படின்னு உடனே கையை கூப்பிட்டு வேண்டிக்கிறான். ச லக்ஷ்மணாய ராமாய பர்த்ரே பத்ரம் ஆசம்சமானா, அந்த என்னடா அது இப்படி நமக்கு ஒரு துஸ்வப்ன புத்தியா ஒரு கெட்ட சொப்னம் வந்துருத்தோ அப்படிங்கிற ஒரு பிராந்தியில சகித ஹிருதயா பயந்த ஹிருதயத்துடன் சீதை ச லக்ஷ்மணாய லக்ஷ்மணனுடன் கூடின ராமாய ராமனுக்கு, ஏன் பர்த்ரே தன் கணவன் ஒல்லியோ அதனால ஃபர்ஸ்ட் அவனை பத்தி நினைச்சுக்கிறான், கூடவே லக்ஷ்மணனோட கூட இருக்காங்கிறதுனால அடுத்த க்ஷணம் யார நினைச்சுக்கிறான்னா லக்ஷ்மணன். ஸோ லக்ஷ்மணாய ராமாய பர்த்ரே பத்ரம் ஆசம்சமானா, ஒரு குசலம் அவளுக்கு நன்மை நன்மையை எதிர்பார்த்து கொண்டு அவர் நன்மையை வேண்டி கொண்டு இல்லையா, அந்த சதுர்த்தி வர்றதே உங்களுக்கு வந்து காரகத்துல படிப்பேள் சதுர்த்தி ச ஆஷிஷி ஆயுஷி அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றச்சு, அல்லது ஆயுள் விருத்திக்கு குருப்யோ நமஹ அந்த மாதிரி வரும், அது நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதாலம் வஷட் யோகாச்சுட்டு அது தனி, அது சுட்டு அது ரெண்டாவது சூத்திரமா வரும், அதுக்கு முன்னாடி இது வரும் சதுர்த்தி ச ஆஷிஷி அந்த சம்பிரதானம் அப்புறம் வரும் அது.
ஆமா ஐ திங்க் சோ. ஆமா பாருங்க நீங்க, எனக்கு கரெக்டா அது தெரியல ஆர்டர்லாம், பட் அது உண்டு. ஆசீர்வாதம் பண்றதுக்கோ அல்லது ஒருத்தருடைய ஆயுர் விருத்தியை பத்தி நம்ம வந்து நல்லது நினைக்கிறதுக்கோ சதுர்த்தியில போடணும், யாரை பத்தி நினைக்கிறோமோ. சோ ச லக்ஷ்மணாய ராமாய பர்த்ரே பத்ரம் ஆசம்சமானா. ஜனம் இமம் துராபஸ்வாபம் ஸ்வப்னஹா கதம் ஆப்னுயாத் இதி விசிந்திய. இப்போ ஸ்வப்னத்துல வந்து ஒரு குரங்க பார்த்துட்டேன்னு பயந்தவ உடனே வந்து ராமனுக்கு நல்லது நடக்கணும், இப்போ நன்னா இருக்கணும் ராமன் அப்படின்னு வேண்டின்ட்டு, அதுக்கப்புறம் சிச்சி இமம் ஜனம் துராபஸ்வப்னம் ஸ்வப்னஹா கதம் ஆப்னுயாத், இமம் ஜனம் இந்த எனக்கு இந்த மனுஷிக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ துராபஸ்வாபம், துராபன துக்கேன ஆப்னோதி, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வப்னம், அதாவது ஸ்வப்னமே இல்லை, ஸ்வாபகான சயனம்னு அர்த்தம், தூக்கமே வராதவளுக்கு ஸ்வப்னம்ங்கிறது எப்படி வரப்போறதுங்கிற அந்த இடத்துல ஸ்வாபகான சயனம் தூக்கம்னு அர்த்தம், நித்ராவே வராத ஒருத்திக்கு துராபஸ்வாபகா, தூக்கமே கஷ்டமா இருக்கிற ஒருத்திக்கு ஸ்வப்னஹா கதம் ஆப்னுயாத், ஸ்வப்னம்ங்கிறது எப்படி வரப்போறது இது விசிந்திய அப்படின்னு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடடா இந்த ராவணன் அனுப்பிச்ச ஏதாவது ஒரு நூத்துக்கணக்கான மாயையில ஒண்ணோ அப்படின்னு அவ ஒரு நிமிஷம் பயந்தாளாம். மாயையா சமாயாத நைருதா இதி புத்தியா, மாயையா ஒரு மாயா வேஷம் போட்டுக்கொண்டு சமாயாத்தகா வந்த நைருதா அல்லது நைருத பதிகி அப்படின்னா ராவணன், நைருதான ராட்சசன், சோ ராவணன் எடுத்துக்கிறோம், ராவணனோ அப்படிங்கிற ஒரு புத்தியினால அப்படின்னு நினைச்சுண்டு, தஸ்மாத் மாருத புத்திராது தத்ராச அந்த ஆஞ்சநேயரிடம் இருந்து பயந்தாள். ஆஞ்சநேயரை பார்த்து அவளுக்கு பயம், நமக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல அது பஞ்சமி பக்தியில இருக்கணும், அதனால தஸ்மாத் மாருத புத்திராது அந்த பவனபுத்திரன் பவனத்தனையனான ஆஞ்சநேயரிடம் இருந்து தத்ராச பயந்தாள். ரைட்டா, நெக்ஸ்ட் சோபி படிங்கோ கத்தியம். சமவதீரிய வச்சன வைச்சித்ரியா ஜனகபுத்ரீம் பிரத்யாயிதும் ஆஞ்சநேயஹ கிருதாஞ்சலிஹ வ்யஜிங்யப வ்யஜி ஞபத் வ்யஜி ஞபத் விஜ்ஞாபயதி. இதெல்லாம் யூஸ் பண்றாருல இல்ல லிட்டே இல்ல, இது வந்து சாதாரண லங்லகாரம், விஜ்ஞாபயதிங்கிறதுக்கு வ்யஜிஞபத்து தான் இல்லையா? ஒரு யக்காரம் நடுவுல வந்தா அது எப்படி வியக்ஞபத்து கூட வரும் இல்ல? இல்லை இல்லை, அந்த லட்லகாரம் என்னன்னு கரெக்டாக எனக்கு சந்தேகமாக இருக்குது, பட் வ்யஜிஞபத்துன்னு தெரிவித்தான்னு அர்த்தம், ஞாபயத்திக்கு வந்து லங்லகாரமாக வருது அது, தட் இஸ் வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி பார்ப்போம். சோ அபி சமவதீர்ய அந்த சஹா அபி ஆஞ்சநேயரும் சமவதீர்ய அந்த கிளையிலிருந்து இறங்கி கீழே இறங்கி அவ கிட்டக்க வந்து வச்சன வைச்சித்ரியாது ஜனகபுத்ரீம் பிரத்யாயிதும், ஜனகபுத்ரீம் சீதையை பிரத்யாயிதும் ஒரு ஆஸ்வாசப்படுத்துவதற்காக, அவளை வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக என்ன பண்ணாருன்னா, வச்சன வைச்சித்ரியாதுன்னு ஒரு பதம் போடுறாருங்க. அந்த வச்சன வைச்சித்ரியம்ங்கிறச்சே ரொம்ப லிட்ரலா எடுத்துட்டோம்னா வார்த்தை வாக் ஜாலத்தினால்னுட்டு ஒரு அர்த்தம் புரியுறது லிட்ரலா பார்த்தோம்னா. ஆனா அந்த வியாக்கியாத்தா போடுறதுக்கு பார்த்தோம்னா தத்கால வாக் சாதுர்யம் வாக் ஜாலம், ஏன்னா அவர் வந்து நவ வியாக்கரண பண்டிதர் ஆஞ்சநேயர் இல்லையா, அதனால அவருக்கு வார்த்தைக்கு சொல்லணுமா, என்ன வார்த்தை எந்த சமயத்துல உபயோகப்படுத்தணும்னு அவருக்கு தெரியாததா சொல்லுங்க. அதனால வாக் வைச்சித்ரியாதுங்கிறச்சு ஒரு வாக் சாதுர்யத்தினால, அதுக்கு வந்து இதுல வியாக்கியானம் போடுறார் தத்கால உச்சித நிஜ வச்சன ரச்சனா விசேஷ சாதுர்யாத்துன்னு போடுறார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அதனால அதை சொல்லணும்னு பார்த்தேன். அந்த காலத்துக்கு என்ன உச்சிதமோ அந்த அதுக்கு உச்சிதமா இருக்கக்கூடிய பொருத்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய வார்த்தைகளை சேர்த்து கோத்து ஒரு சாதுர்யமாக பேசினாருங்கிறார் இல்லையா. பல தடவை நான் சொல்லியிருக்கேனே அந்த எப்படி வந்து முன்னாடி இந்த சமுத்திரத்தை வந்து எப்படி வானரங்கள் தாண்ட போறது, என்னை தவிர 4 பேர் தான் தாண்ட முடியும் இந்த சமுத்திரத்தை, விரலை விட்டு எண்ணிடலாம்,
என்டையர் ஆர்மி தாண்டனும், தாண்டினாலும் இந்த லங்கையை வந்து சேனையை அடிச்சு ராவணனை வந்து எப்படி கொன்று எப்படி சீதையை மீளுவோம் மீட்டுவோன்னுட்டு உக்காந்தவர் இங்கே வந்து சீதைகிட்ட சொல்றச்சே, சிச்சி நான் வந்து அந்த அந்த ஆர்மியிலேயே லாஸ்ட் ரேங்க்மா அப்படின்னு வந்து விசுவாசம் மூட்டுவர். வாக்கு பத்தி பேசணும் அவர்கிட்ட இல்ல, அதனாலதான் அந்த தற்கால உச்சிதங்கிறதுக்கு அதுக்காக பதம் போட்டார் அவர். சீதைக்கு இந்த இடத்துல என்னை தவிர 4 பேர் தான் வர முடியும்னு சொன்னா அப்படியே உயிரை மாச்சுன்றோளா இல்லையா சீதை, அப்படியா சொல்றது? அதனால அந்த காலத்துக்கு சீதையினுடைய மனோநிலையை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அதுக்கு உச்சிதமான வார்த்தைகளை கோத்து ஒரு சாதுரியமாக பேசினாராம். அதுதான் வாக் வைச்சித்ரியாது, வச்சன வைச்சித்ரியாது. ஜனகபுத்திரீம் பிரத்யாயிதும், அவளை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஆஞ்சநேயகா கிருதாஞ்சலிகி கையை கூப்பிக்கொண்டு வியஜிஜ்ஞபத்து தெரிவித்தார். பயப்படாதங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு நான் உங்ககிட்ட மரியாதையா இருக்கேங்கிறத வந்து பிசிக்கலாகவும் காமிக்கணுமோ இல்லையோ, அது வந்து ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தானே அந்த அப்படியே எஸ் ஐ ஆம் த மெசஞ்சர் அப்படின்னுட்டு போய் ராவணன் சபையில பேசலாம், இங்க பேச முடியாது. அதனால கிருதாஞ்சலிகி வியஜிஜ்ஞபது அப்படி கைய கூப்பிட்டு தன்னுடைய வினயத்தை காமிச்சுட்டு பண்ணாராம். இவர் போடுற ஒரு லைன் கத்தியத்திலயும் ஒரு அழகு இருக்குங்கிற பார்த்து சூஸ் பண்ணி தான் வார்த்தை போடுறார். என்ன இவருடைய ஸ்பீச், ஹனுமானுடைய ஸ்பீச் அடுத்தது ஆரம்பிக்கிறது. கல்யாணி வியோகேன தீவிர வேகேன தாம் யதஹ ராகவேந்திரஸ்ய தூதம் மாம் அன்யதா மாஸ்ம யதாஹ. சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன், ஆனா ஹி ஹஸ் அட்ரெஸ்ட் எவ்ரி டவுட் தட் சீதா ஹஸ் இந்த ஒரு ஸ்லோகத்தை. இது இது வந்து எங்களுக்கு நடத்தினா சொல்லுவா, ராமாயணத்துல கூட இந்த மாதிரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, இது வந்து போஜன் ஹஸ் எக்ஸல்ட் வால்மீகி இன் திஸ் அப்படிம்பர். அது மாதிரி கல்யாணி அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சேயே அந்த பதத்திலேயே மங்களகரமானவள், உனக்கு சௌபாகிய அதிசயம் உங்ககிட்ட இருக்குங்கிறார். விச் மீன்ஸ் ராமன் இன்னும் உசுரோட இருக்கா, நீ கவலைப்படாதமா அப்படிங்கிற சூச்சனம் ஆயிடுத்து ஃபர்ஸ்டே ஆஞ்சநேயர். அடுத்தது அப்படியே அவன் உசுரோட இருந்தாலும் இஸ் இ ஸ்டில் என்ன என்னை குறிச்சு அவருக்கு இன்னமும் அன்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் வரும் ஒருத்திக்கு. அடுத்தது வந்து த்வத் வியோகேன தீவிர வேகேன தாம்யதா, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன ஒரு தீவிரமான ஒரு வேகம், அதாவது ஒரு கோபம் அண்ட் ஒரு ஒரு துக்கம், அதனுடைய அதிசயத்தினால தாம்யதா அப்படியே வாடிக்கொண்டு இருக்கிற ராமன். புரியுமா? ஸோ கல்யாணி த்வத்வியோகேன உன்னிடமிருந்து பிரிந்ததனால் உண்டான தீவிர வேகேன ஒரு தீவிரமான ஒரு துக்கம். அந்த வேகங்கிறதுக்கு வந்து ஸ்பீடுங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதை விட இந்த இடத்துல வந்து தடுக்க முடியாத ஒரு ஒரு த்வத்வியோகேன அப்படி போட்டுக்கோங்க. ஸோ தீவிர வேகேன பயங்கரமான ஒரு தடுக்க முடியாத ஒரு உன்னுடைய விரகத்தினால தம்யதா அப்படியே வாடின் இருக்கக்கூடிய ராமன் கேட்டா தாம்யதா வாடின் இருக்கக்கூடிய ராகவேந்திரஸ்ய ராமனுடைய தூதம் மாம் என் நான் தூதன், என்னை நீ தூதனாக நினைத்துக்கொள், அந்யதா மாம் அந்யதாக. ஸோ தூதம் மாம் மன்யதாக, என்னை நீ தூதனாக நினைத்துக்கொள் ரைட்டா. ஏன்னா நீ யாருன்னு கேட்கணுமோ இல்லையோ. அடுத்தது ராமன் தவிச்சுட்டு இருக்கான்னு சரி, அப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நான் அவனுடைய தூதன் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ராகவேந்திரஸ்ய தூதம் மாம் என்னை அந்யதா வேறு விதமாக, ஏன்னா மாயாமிருகமோ துஸ்வப்னமோ இல்ல ராட்சசன் ராவணன் தான் வந்து மாயா வானர வேஷம் எடுத்துட்டு வந்துட்டானோ அப்படின்னு நீ நினைச்சதெல்லாம் வேண்டாம், அந்த பயத்தையும் போக்கிடுறேன் இப்போ. அந்யதா மா மன்யதா, என்ன நீ வந்து வேற விதமாக நினைக்காதே. போருமா? சிம்பிள், ஆனா ஒரு எவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயங்களை அதுல சொல்றாரு பாருங்க. இல்ல இந்த கல்யாணிங்கிறச்சேயே அது பரிகர அலங்காரமா அது என்ன அலங்காரமோ போட்டுக்கோங்க எனக்கு தெரியல. பட் ஹி எக்ஸல்ஸ் ராமாயணம் இன் திஸ் எனக்கு தோணும் வால்மீகி.
பல விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க வந்து அவர் டார்கெட் பண்ணி சொல்லிடுறார். ஆத்ம தியாகாய போட்டாரா இல்லையா முதல்ல, என்ன போட்டார் அங்க, ஆத்ம தியாகாய ஸ்பிருகதியந்தியாம் மைதில்யாம்னு போட்டார். அதுக்காக இங்க வந்து நீ உன் உயிரை விடவாண்டா கல்யாணி, ராமன் குஷலமா இருக்கான், அவன் உன் பேர்ல தான் ஆசையோட இன்னமும் இருக்கான், இன்னொருத்திய பார்க்கலங்கிறதுனால த்வத்வியோகேன தீவிர வேகேன தாம்யதா ராகவேந்திரஸ்ய தூதம் மாம், அப்பேர் இன்னமும் அவனுக்கு வந்து அந்த ஒரு ஒரு வீரத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் இருக்கக்கூடியவனுடைய தூதன் நான். என்ன நீ வேற விதமா நினைக்க வேண்டாம், என்ன என்ன வந்து ஐயோ வானரம் வந்துருத்தே துஸ்வப்னமோ அப்படின்னு நீ நினைச்சுக்காத, ராமன் தான் என்ன அமைச்சிருக்கான். அடுத்தது ராட்சசனுடைய ஒரு மாயாவோ அப்படின்னா இல்ல, அந்யதா மாஸ்வம் அந்யதாக, என்ன வேற விதமா நினைக்காத. கல்யாணி த்வத்வியோகேன தீவிர வேகேன தாம்யதா ராகவேந்திரஸ்ய தூதம் மாம் அந்யதா மாஸ்வம் அந்யதா. நெக்ஸ்ட் கௌசலம் கோஷல ராஜபுத்திர. உன்னோட வந்து அவருடைய சித்த விருத்தி கிளம்பிடுத்து இல்லையா, ஏன்னா சீதை எப்ப கிளம்பினாலோ அந்த ராமாயணத்துல அந்த புலம்பல் பார்த்தோம்னா சீதை இல்லையே இந்த இடத்துல நான் சீத்தைய பாக்குறேன் அந்த இடத்துல சீத்தைய பாக்குறேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நேச்சர்ல பார்த்து நான் வந்து சீத்தையை ஞாபகப்படுத்திக்கிறேன்னு புலம்புவார் ராமன். அதனால துவயாசக உன்னோட கூட மா சீதை உன்னோட கூட பிரஸ்தித சித்த விருத்திகி, ராமன் வந்து எப்படி இது எல்லாமே இந்த பிரதமா பக்தியில இருக்கிறது எல்லாம் ராமனுக்கு கோசல ராஜபுத்திரஹாக்கு அட்ஜெக்டிவா போறது, பிரஸ்தித சித்த விருத்திகி உன்னோட சேர்ந்து அவருடைய தாட்ஸும் கிளம்பிடுத்து, மனசானது கிளம்பி வந்துருத்து இங்க பிரயாத் பிரஸ்திதா சித்த விருத்திகி யாருக்கோ அந்த ராமன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார், விபாவரி கோகசமான தர்மா. விபாவரி அப்படிங்கறச்சு ராத்திரி, ராத்திரியில் இருக்கக்கூடிய கோகஹா சக்கரவாக்க பக்ஷி, அந்த சக்கரவாக்க பக்ஷி தன்னுடைய ஒரு சமான தர்மா, அதை போல் அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸோட இருந்தார். ஒப்ப குவாலிட்டிஸ்னா என்ன, இந்த ராத்திரி வேளையில இருட்டி எடுத்துன்னா அந்த சக்கரவாக பக்ஷிக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, பக்கத்திலேயே இருந்துட்டாலும் தன்னுடைய பிரியையை தெரியாது, அதனால அது பிரியையை காணுமே காணுமேன்னு அலைஞ்சுன் இருக்கும், கத்தும் புலம்பும். அது போல அந்த ஒரு பக்ஷிய விசேஷத்தை போல அவர் வந்து புலம்பின் இருந்தார், அது போல ராத்திரியில இருக்கக்கூடிய சக்கரவாக்க பக்ஷி மாதிரி இருந்த இருக்கிற ராமன் கோசல ராஜபுத்திரா, அந்த கோசல தேசத்து ராஜபுத்திரன் தசரதர் தான் கோசல ராஜா, அவருடைய பிள்ளை ரைட்டா, அந்த கோசல தேசத்து ராஜபுத்திரனான ராமன் மன்முகேன என் வாயிலாக, மத்வாரா என் வாயிலாக துவாம் கௌசலம் வச்சகா அப்ரவீத்து, துவாம் உன்னை குறித்து கௌசலம் வச்சகா உன்னுடைய நலன் நலனை கேட்கும்படியான ஒரு வச்சகா வார்த்தை, க்ஷேம வச்சனம், நீ நன்னா இருக்கியா இல்லையாங்கிறத என் மூலியமாக கேட்ட அமிச்சார் ராமன். எதுக்கு கேட்ட அமிச்சார், என்ன அவர் ராமனுக்கு வந்து உன்னோட கூட கிளம்பிடுத்துமா, அதனால நீ எப்படி இருக்கேன்னு முதல்ல தெரிஞ்சவன அவருக்கு, நீ இல்லாததுனால தவிச்சுண்டு புலம்பின் இருக்கார், ஆகையினால நீ எப்படி இருக்கேன்னு நான் முதல்ல போய் கேட்டாகணும், சொல்லி ஆகணும் ராமன்ட்ட ரைட்டா. சோ துவாம் கௌசலம் வச்சகா அப்ரவீத்த, கிராமர் பாத்துக்கோங்க அது த்விகர்மகம் அது, துவாம் கௌசலம் துவாம் வச்சகா அப்ரவீத்துங்கிறச்சு உன்னை குறித்து வார்த்தையை கூறினார், உன்னிடம் வார்த்தையை கூறினார் அப்படிங்கிறது இருக்கணும், அதுக்கு பதில அது வந்து ரெண்டு கர்மா வந்திருக்கும் அது. சோ துவயாசக பிரஸ்தித சித்த விருத்திகி விபாவரி கோகசமான தர்மா, அந்த கோக சமான தர்மாங்கிறச்சு அந்த இடத்துல உபமா அலங்காரம், வச்சோ அப்ரவீத் மைதிலி மன்முகேன துவாம் கௌசலம் கோசல ராஜபுத்திரா, உன்னுடைய நலனை குறித்து ஒரு வார்த்தைகளை என் மூலியமாக கூறினார். அந்த த்வத்வியோகேன தீவிர வேகேன தாம்யதகால எனக்கு சட்டுன்னு இப்ப ஞாபகம் வந்தது, என்ன யம் ஹிசா யத்கிருத்தே ராமஹா சதுர்பி பரிதப்யதேம்பர், காருண்யேன ஆன்ருஷம்சியேன சோகேன மதனேன ச, ராமன் வந்து இந்த பெண்
இவளை குறித்து அவர் வந்து நாலு விஷயத்தினால அவர் வந்து தவிக்கிறார். ஆஞ்சநேயர் யம் ஹிசா யத்கிருதே ராமஹா, யாருக்காக ராமனானவர் நாலு வகையில கஷ்டப்படுறார். சதுர்பிகி என்ன நாலு வகைனா காருண்யேன, காருண்யம் என்னத்தினால, ஒரு பெண் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாலே தவிக்கிறாளே அவளை காணுமே, ஒரு பெண்ணுங்கிற காரணத்தினால காருண்யம். அதுக்கப்புறம் ஆஸ்ருதா என்ன அண்டு இருந்தவள்ங்கிறதுனால ஆன்ருஷம் செய்யாது. அதுக்கப்புறம் பத்னி நஷ்டா என் மனைவிங்கிறதுனால ஷோகேன, ஷோகத்தினால தவிச்சாராம். அடுத்தது வந்து மதனேன, மன்மத அவஸ்தையினால தவிச்சார். ஏன்னா பிரியே இது மதனேன, பிரியா எனக்கு இஷ்டமானவள்ங்கிறதுனால அவர் வந்து தவிச்சார். அதனால அந்த தீவிர வேகேன தாமியதாங்கிறதுக்கு இந்த நாலுத்தையும் போட்டுண்டாகணும் அங்க. காருண்யேன ஆன்ருஷம் சேன ஷோகேன மதனேனச்ச இல்லையா. அதனால துவயாசக பிரஸ்தித சித்த விருத்திகி, இந்த நாலு விஷயங்கள்னால அவர் தவிக்கிறாரு. அதனால ஒன்னுடன் கூட அவருடைய மனதும் கிளம்பியது. ஆகையினால ஒன்னுடன் கூட மனது கிளம்பினத்தினால ஒரு ரீசனிங் என்ன, விபாவரி கோகசமான தர்மா, இருட்டுல இரவுல இருக்கக்கூடிய சக்கரவாக பக்ஷியின் ஒப்ப ஒரு குணத்தை கொண்டவராக கோசல ராஜபுத்திரஹா மன்முகேன துவாம் கௌசலம்பஜா அப்ரவீத். அடுத்தது ராமனுடைய நிலைமைய சொன்னதுக்கு அப்புறம் உடனே லக்ஷ்மணனை பத்தி சொல்லணும். ஏன்னா லக்ஷ்மணாய ராமாய பத்ரம் ஆசம்சமானஹா. சோ ராமனுக்கு அடுத்தது லக்ஷ்மணன் எப்படி இருக்காங்கிறது தானே அவ வந்து அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அதனால சிரசா தலையினால உனக்கு வந்து சௌமித்ரி வணங்குறான். யாரு, சுமித்ராவனுடைய பிள்ளையான லக்ஷ்மணன். தவ உனக்கு சௌமித்ரிஹி லக்ஷ்மணன் சிரசா தலையினால் அபிவாதனம் நமஸ்காரத்தை அகரோத்து செய்தார். அப்ருச்சத் சஹா அபி பத்ரம் துவாம், துவாம் உன்னை பத்ரம் உன்னுடைய கௌசலத்தை பற்றி சஹா அபி அந்த லக்ஷ்மணனும் அபிருச்சது கேட்டார். நீ அவன் அண்ணா இருக்காளா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல சாரி, சௌமித்ரிஹி அபிவாதனம் அகரோது, அந்த சோ அபிங்கிறது வனௌகசாம் அதிபகாங்கிறதுக்கு போகணும். தப்பா சொன்னேன், வனௌகசாம் காட்டுல வசிக்கக்கூடிய வானரங்கள் இருக்கே, அந்த வானரங்களுக்கெல்லாம் வந்து குரங்குகளுக்கெல்லாம் ஈஸ்வரனான அதிபகா ராஜாவான சுக்ரீவஹா சஹா அபி அந்த சுக்ரீவனும் துவாம் உன்னை சோ அபிங்கிறச்சே, சோ அபிங்கிறச்சு அந்த சக்கியம் விக்கியம் எல்லாத்தையும் உங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு சக்கியம் ஏற்பட்டது, மைத்ரி ஏற்பட்டது, அந்த காட்டுல வந்து குரங்குகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த பிரசித்தமான வனௌகசாம் அதிபகா சுக்ரீவன் துவாம் உன்னை பத்ரம் அபிருச்சது, நீ நன்னா இருக்கியான்னு கேட்டார். காமாட்சி ஏதாவது டவுட் இருக்கா, நடுவுல ஏதோ அன்மியூட் பண்ணியன்னு பார்த்தேன். குஷலம் கௌசலம் குஷலம் குஷலங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. ஒன்னு வந்து எக்ஸ்பர்ட் அர்த்தம், இன்னொன்னு பிரகாஷ் குஷலத்துக்கு போயிட்டேன் முதல்ல கரெக்ட். இன்னொன்னு வந்து குஷலம்ங்கிறது ஒரு எக்ஸ்பர்டீஸ் பொதுவா குஷலம்ங்கிறச்சே கல்யாணம்ங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா கூன பாபம், பாபம் எஸ்மாத்து கச்சதி எந்த காரணத்து, ஷலத்தின்னா ஷலுங்கிறது கச்சு தாத்து, அந்த இடத்துல வந்து பாபம் எதிலிருந்து விலகுகிறதோ அப்படின்னுட்டு கல்யாணம்ங்கிறதுக்கு போகிறது அது.
ஸோ ரெண்டு மீனிங் உங்களுக்கு வந்து குஷானு லாத்தி ஈத்திங்கிற விற்பத்தியில் போனோம்னா எக்ஸ்பர்டீஸுங்கிற அர்த்தம். அது வந்து குஷ லன்னுட்டு ரெண்டாக பிரியறது. இங்கே வந்து கூனா பாபம்னு எடுத்துட்டுருணும். ஸோ பாபம் எங்கிருந்து விலகுகிறதோன்னுட்டு அது மங்களகரம்ங்கிறதுக்காக குஷலம்ங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இது படிங்க அந்த கத்தியம். ஏவம் ஏவம் அபிஹிதயா தயா சம்பூத்த விஸ்ரம்பதயா பயாத் அபேதயா தாவத் அனியுக்த பவன தனயக வாலி மரண காரணம் சுக்ரீவசிய சக்கியம் ஆக்கியாய பிராச்சேத சச்சேத்தக இவ சந்தத சந்நிஹித ராம நாம மங்களம் அங்குலீயகம் அஸ்யை பிராயச்சத். ஸோ இவளுக்கு எல்லா விஷயமான அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பயம் விலகிற மாதிரி என்னென்னலாம் வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தைகளையும் கூறிவிட்டு ராம நாமம் பொருந்தின ஒரு அங்குலி இயக்கத்தை கொடுத்தார். மோதிரம் மோதிரத்தை அவளுக்கு கொடுத்தார் இல்லையா. ஏவம் அபிஹிதையா இவ்வாறு கூறப்பட்ட தயா அந்த அனுயுக்தகாங்கிறதுக்கு போகிறது. ஸோ தயா சீதையினால் அனுயுக்தகா அனுயுக்தகான்னு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்டவர். பேசலாமான்னு கேட்டு உனக்கு வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குறார் இதெல்லாம் இல்லையா. ஸோ அனுயுக்தகான்னு கேட்டவர்னு அர்த்தம், பிருஷ்டகான்னு அர்த்தம் ரைட். ஸோ ஏவம் அபிஹிதையா இவ்வாறு ஆஞ்சநேயர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தயா அந்த சீதையினால் சம்பூத விஸ்ரம்பதையா ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட காரணத்தினால் பயாத் அபேதையா பயம் விலகியதாலும் தாவது அனுயுக்தகா அந்த சமயத்தில் அனுயுக்தகா கேட்கப்பட்டவராக ஆஞ்சநேயர் இல்லையா. ஸோ தயா சீதையினால் கேட்கப்பட்டவர் அந்த சீதை எப்படி இவ்வாறு கூறப்பட்டு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு பயம் விலகினவளான தயா அந்த சீதையினால் அனுயுக்தகா கேட்கப்பட்டவரான பவனதனையா ஆஞ்சநேயர் வாலி மரண காரணம் கமா சுக்ரீவசிய சக்கியம் இரண்டு விஷயங்களை கூறுறார். வாலி செத்து போகிறதுக்கு உண்டான காரணம் அதனா அதுக்கு அதாவது வாலியை வந்து கொல்றதுக்குண்டான காரணமாக இருக்கிற சுக்ரீவசிய சக்கியம் இந்த சக்கியத்துக்கு அட்ஜெக்டிவ் அது. சுக்ரீவனோட என்னத்துக்காக சக்கியம் வேற பண்ணிட்டார் அந்த சக்கியத்தினால வாலியினுடைய மரணம் ஏற்பட்டது. ஸோ வாலி மரணத்துக்கு காரணமான சுக்ரீவனுடன் ஒரு மைத்ரி அந்த ஒரு நட்பை ஆக்கியாய கூறிவிட்டு ஏன்னா அந்த ஏன்னா அவளுக்கு நம்பிக்கை வரணும்னா எப்படி ராமன் வந்து ஒண்டியா வந்து இங்க சண்டை போட முடியும்னு ஒரு வரணும் இல்லையோ எதுக்கு நீ வந்திருக்க எதுக்கு எப்படி ராமன் வர முடியுங்கிறதுக்கெல்லாம் வந்து பின்கதவை சொல்லியானுமே அதனால வாலி மரணத்துக்கு காரணமா இருக்கிற அந்த நட்பை பத்தியும் சொல்லிட்டு பிராச்சேதச சேத்தகா இவ அந்த அந்த மோதிரம் வந்து இது வந்து இவருடையது போஜனுடைய ஸ்டேட்மெண்ட் வால்மீகிய பிரேஸ் பண்ணி வால்மீகியனுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் ராமநாமம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மோதிரம் ராமநாமம் பொருத்தின மோதிரம் இல்ல. ஒருவேளை நம்ம வந்து இவருக்கு வால்மீகி மேல இவருக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஒரு பிரபாவிதமா இருக்காருங்கிறது தெரியறது பார்த்தா. சரி ராமாயணம் எழுதியிருக்கார் வாஸ்தவம் தான், பியாண்ட் தட் ஹி இஸ் கம்ப்ளீட்லி எனமர்ட் பை ஹிஸ் மைண்ட் அப்படிங்கிறது தெரியறது. ஸோ பிராச்சேதச சேத்தகா இவ வால்மீகியினுடைய மனது போல் இருக்கக்கூடிய அங்குலி இயக்கம். அந்த அங்குலி இயக்கம் எப்படி இருக்கு, சந்தத சந்நிஹித ராம நாம மங்களம் எப்பொழுதுமே சந்நிகிதம் சேர்ந்து இருக்கக்கூடிய ராமநாமம் என்கிற ஒரு மங்களமான விஷயம் அதுல இருக்கு. எல்லா விதத்திலையும் ஒரு கல்யாண ஸ்வரூபம் அந்த அங்குலியகம். ஏன்னா அந்த அங்குலியக பிரதானத்தினால அவளுக்கும் வந்து ஒரு ஒரு திருடம் வருது இல்லையா. அவளுடைய மனசுல என்னதான் இவன் பேசினாலும் ராமனுடைய அங்குலியகத்தை பார்த்த உடனே அவளுக்கும் ஒரு அபிஜானம் தானே, அது ஐடென்டிஃபிகேஷன் தானே நம்பலாம் அப்படின்னுட்டு இட் இஸ் அ ஃபர்தர் ஒரு ஒரு ஸ்டாம்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அவளுக்கு மனசுல சீதைக்கு. அதனால எல்லா விதமான மங்களத்துக்கும் ஒரு ஒரு பர்சானிஃபிகேஷன் மாதிரி இருக்காது. அதனால சதத சந்தத எப்பொழுதும் சந்நிகித கூட இருக்கக்கூடிய ராம நாமம் என்கிற மங்களகரமான மங்களஸ்வரூபமான ஒரு அங்குலி இயக்கம் மோதிரத்தை அஸ்யை பிராயச்சது அந்த சீதையிடம் கொடுத்தார்.
ரைட்டா? அந்த சமயத்துல சீதையினுடைய ஆனந்தம் எப்படி இருந்ததுன்னா, அவ வந்து கல்யாணம் பண்ணப்போ கூட இவ்வளவு ஆனந்தப்படல, இப்போ இந்த சமயத்துல அந்த கையில அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அதுக்கு 1 to 100 பங்கு இருந்திருக்குமா இருக்கும் அந்த இது, கல்யாணத்து போது அவ அனுபவிச்ச சுகம், அந்த ஆனந்தம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன்.